இந்த மாதிரி தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரக்கூட செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்பு அடை தாங்க பண்ண போகிறேன். இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து புழுங்கலரிசி எடுத்துருக்கேன். அதே அந்த கப்பு அளவுலேயே ஒரு கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அரிசியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரிசி எடுத்து அதே கப்லேயே வந்து ஒரு கப்பில் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன். அதே கப்பளவுலேயே வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த உரப்படைக்கு வந்து மெயினானது வந்து கருப்பு உளுந்து தாங்க சேர்ப்பாங்க. இருக்கிறவங்க சேர்த்துக்காங்க, இல்லாதவங்க வெள்ளை உளுந்து சேர்த்துக்காங்க. பாருங்கள், ஒரு கப்பில் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூணுமே நல்லா அலசிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், மூணுமே நல்லா அலசிட்டு வந்துட்டேன். இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். நான் வந்து இந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தேன், அதனால் எல்லா பொருளுமே இந்த கப்பிலே எடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டம்ளரில் கூட எடுத்துக்கலாம். எந்த கப்பில் வந்து அரிசி எடுக்கிறீங்களே அதே மாதிரி அந்த பருப்பு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு நம்ம வந்து அடை வந்து சுட்டுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சோம்பு எடுத்துருக்குறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி, அது கூடவே 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள், மிளகாய் வந்து இப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதில் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம். அடை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறேன்னு. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா மாவும் அரைச்சிக்கிறலாம். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வந்து உளுந்தை வந்து அரைச்சிக்கிறலாம். தோலோடே போட்டு அரைச்சிக்கிறனுங்க. உளுந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு 3 பீஸ் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசணி சேர்த்துருக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் சுரக்காய் சேர்த்துக்கிறலாம், இல்லாட்டி மரவள்ளி கிழங்கு இருந்தால் அதை சேர்த்துக்கிறலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து எல்லாமே முழுசாகவே எடுத்து வச்சுக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடை வந்து சுட்டு எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து தோசை சட்டியில் செய்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அடை மாவு சுடுற சட்டி இருக்குங்க இல்லைங்களா, அந்த பாத்திரத்தோட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மேலே அப்படியே எண்ணெய் விட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு வேக வச்சு எடுக்கணும். நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கத்துமே நல்லா வேகும். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம்.
ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி இன்னொரு அடையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான அடை வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அடைக்கு வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் அவியல் தாங்க. நான் இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி செஞ்சுருக்கிறேன். ஆனால் அங்கே வந்து தஞ்சாவூர்லலாம் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, நாட்டு சக்கரை வெண்ணெய் பட்டர் வச்சு சாப்பிடுவாங்களாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.